நீங்கள் இன்னும் டியூப்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி, அதாவது இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது, இதை எப்படி ஆவி பிளேயரில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், ஸோ கடைசி வரையும் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ ஆவி பிளேயர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனல் டெம்ப்ளேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை போய்ட்டு ஃபோல்டரில் போய்ட்டு செலக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டோட ப்ரீவியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் எம்டியாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒன்னுக்கு மேலே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் தான் நம்மளோட பார்டர் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட், சாரி, பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபோர்த் இமேஜ், அதாவது நாலாவதாக இருக்கிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. கஸ்டம் இமேஜ் போய்ட்டு பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த இமேஜ் வந்து கிஃப்ட் இமேஜ், அதாவது கலர் சேஞ்ச் ஆகும் சாங் ப்ளே ஆகக்குள்ள. ஓகே, இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவும் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் இமேஜ் வந்து எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கலர் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கலர் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அதுலேருந்து நெக்ஸ்ட்டு கலர் வரையும் சென்ட்ரலில் அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கும். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒனில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதில் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் கொடுத்து பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட் வைக்க போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொடுத்துருக்கிறது வந்து லாஸ்ட்லியா அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதாவது இந்த பேக்ரவுண்ட் இமேஜில் இருக்கிற பொண்ணோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கம்போசிஷன் ஒன்ல லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போய்ட்டு டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் நேம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டா பேஜ் நேம் இல்லை உங்களோட சேனல் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போது நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டாக இருக்கிறனால நான் வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இது இன்ஸ்டாகிராம் சைஸ் அப்படின்றதுனால பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை வந்து இந்த பார்டருக்கு வெளில வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடு அப்படின்றதுனால இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ரைட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஜென்ரல் போய்ட்டு பொசிஷன் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டான பொசிஷனில் போய்ட்டு இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்து நம்ம கரெக்டாக வைக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போர்ட்ரேட் மோடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரல் போய்ட்டு பொசிஷன் போய்ட்டு கரெக்டான பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, அது எப்படி, சாரி, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் வீடியோ ஐட் பாருங்கள். 1080 1080 கொடுங்க. கொடுத்துட்டு நான் சாம்பிளுக்கு ஒரு 5 செகண்ட் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்கணும்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட டவுட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.